ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது பானலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடியது சிவனடியார்களுக்கு, சிவபெருமானை வழிபடுவோருக்கு ரொம்ப 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 இன்னைக்கு ஆஹா சார் சார் இதை சொல்லிட்டா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி. ஈசான சர்வ வித்யா எல்லா வித்ய கணங்களுக்கும் அவர் தான் அதிபதி. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. இந்த மகாதேவரையும் மகேஸ்வரனையும் வழிபடுறது எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவா. ஒரு நாள் சிவ பூஜை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் பல நாள்த்து பலன் நமக்கு கிடைக்குங்கிறது உண்மை. சிவனடியார்கள் உணர்ந்த விஷயம் அது. பரமேஸ்வரனை எவர் ஒருவர் தியானம் செய்கிறாரோ அவருக்கு எல்லா கடாட்சங்களும் கிடைக்குமா. இன்னைக்கு ஆன்மீக தகவல் இதை சொல்கிறதே பெரிய புண்ணியம், கேட்குறது அதை விட பெரிய புண்ணியம். அப்பேற்பட்ட அற்புதமான பூஜை புரஸ்கரங்களை பற்றி நம்ம தெரிந்துண்டு இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தை நம்ம பண்ணுறது மேலும் 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 பார்த்துட்டேன்னா பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்றைய தினத்தில் அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை, ஏன்னா இன்னைக்கு மாசி மகம், மாசி மகத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும், ஆன்மீக தகவலை சொல்லணும். மாசி மகத்தை பற்றி பூஜை பண்ணுறதை பற்றி நேற்று சொல்லிவிட்டேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் உங்கள் வீடெங்கும் அது இருக்கணும், நல்ல மாற்றங்கள் கொடுக்கணும். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா வீட்டில் பார்த்துட்டேன்னா எப்போவுமே அவர் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சிவனுக்கு பூஜை பண்ணுவார். எதனால் பூஜை பண்ணுறான்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணால் போதும் நம்ம ஜகத்தையே நல்லா வச்சுட்டுருப்பார், எல்லாத்துக்கும் நல்லதை கொடுப்பார், ஏன்னா அவர் தான் அத்தனையும்னு சொல்லுவார். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த அற்புதமான பானலிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு பானலிங்கம். எவர் ஒருவர் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறாலும் அது ரொம்ப விசேஷம். இது காசியில் வாங்கிட்டு வந்த சிவலிங்கம், காசியில் வாங்கிட்டு வந்த சிவலிங்கம் சார். நாங்கள் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், நிறைய பூஜை புனஸ்கரணம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா தாராளமாக இதை வாங்கிக்கலாம். சிவன் அடியார்கள் இது எல்லா இடங்கள்லையும் கொண்டு போகலாம். எந்த இடத்துல இந்த பரமேஸ்வரர் இருக்காரோ அவ்வளவுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா சிவ பூஜை பண்ண முடியாதவா சார் இதை பண்ண முடியல, நீங்கள் விபூதி டப்பா வச்சுருப்பேன் இல்லையா அந்த விபூதி டப்பாவில் இதை போட்டுருங்க. எங்கள் வீட்டில் காப்பரில் பஞ்சபாத்திரம் இருக்குது, இந்த பஞ்சபாத்திரத்தில் முழுசாக விபூதியை போட்டேன். காப்பரில் இன்றைக்கி விபூதி இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த பஞ்சபாத்திரத்தில் நான் விபூதியை போட்டேன், அந்த விபூதிக்குள்ளே இந்த பானலிங்கத்தை போட்டிருக்கேன், ரெண்டு பானலிங்கத்தை போட்டிருக்கேன். சில பேர் ஐந்து போட்டுக்கிறவா இருக்கா. அப்போது எங்கள் ஆற்றுக்கு பூஜை பண்ணவா, இப்போ தான் அந்த திருசதி நீங்கள் பார்த்துருப்பேன், நிறையா பேர் பூஜை பண்ணவர் ரொம்ப அழகாக கட்டுறது என்னது ஆஹா பாரு, விபூதியே சிறப்பு, அதில் சிவலிங்கம் அதை விட சிறப்பு. நான் டெய்லி அதை தொட்டு இந்த விபூதியை வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, நெத்தியில் இதை வைத்துக்கொள்ளும் போது சிவலிங்கத்தை தொட்டு வச்சுக்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய மகா பிரசாதம் நினச்சி பாருங்கள், இதை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, பெரிய பலன்கள் கிடைக்கும். ஆக வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறவா தாராளமாக பூஜை பண்ணலாம். இதை பற்றிய முழு டீட்டெயில்ஸ் வேணும், நான் இதை வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். நான் வாங்கினது 739739489 அவளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸை முழுசாக கொடுப்பா. நிச்சயம் அற்புதமான பலன்கள். நான் எந்தெந்த வீடுகளுக்கு போகிறேனோ சார் நீங்கள் சொல்லி இதை வாங்கினா, நான் சொல்லி அதை வாங்கினேன்னு சொல்லிட்டு வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய வழிபாடு என்பது நம்ம இது இல்லை, ஆத்மார்த்தம்தான். நீங்கள் உண்மையான பிரார்த்தனையில் இருக்கீங்க, உண்மையான உங்களுடைய பிரார்த்தனை வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர், வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.